வணக்கம் மண், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். எப்படி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு அரை கப் எடுத்து ஊற்றிக்கோங்க. அடுத்தது அது கூடவே நட்ஸ் வந்து உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி வந்து ஒரு கால் கப், பாதாம் வந்து ஒரு கால் கப், அது கூடவே கருப்பு திராட்சை ஒரு கால் கப், அடுத்ததாக மஸ்கமெலன் சீட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி ஒரு கால் கப்பு. கலர் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான், க்ரீனு எல்லோலாம் இருக்குது. நீ எது வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் பட்டை வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு, லவங்கம் வந்து ஒரு 3 லவங்கம், ஏலக்காய் வந்து 1, அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு பவுலில் மைதா வந்து ஒரு 1 கப்பு, நம்ம எல்லாமே ஜெலிஜெலிஸாக சேர்த்துக்கணும். அது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே சால்ட் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு போட்டு நல்லா ஜெலிச்சுக்கலாம். அது கூடவே மில்க் பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை. பால் பவுடர் போடுறதுனால டேஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இப்போ வந்து விஸ்க் வச்சு நல்லா மாவு வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2/3 கப் சர்க்கரை போட்டுட்டு இது வந்து கேரமல் ஆகணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா அதுமாதிரி பண்ணிங்கனாவே கலர் வந்து நல்லா டார்க்காக மாறும். தீய கூடாது, தீஞ்சிட்டு வந்து கேக் நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஸ்டேஜில் அதே கப்பில் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. செட் ஆகக்கூடாது, கலர் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்ததாக ஒரு பவுலில் பால் வந்து ஒரு கால் கப், ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால், அடுத்ததாக எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில், அதுவும் ஒரு கால் கப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்த பிறகு நம்ம ஊற வச்ச நட்ஸெல்லாம் போட்டுட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா பபிள்ஸே இல்லாமல் கலந்துடுங்க. அடுத்ததாக வந்து நம்ம பொடி பண்ணை, ஏலக்காய் பொடி, அதையும் போட்டு நல்லா கலந்துப்போம். அடுத்ததாக கேக் டின்ல இந்த மாதிரி பட்டர் ஷீட்டு போட்டுட்டு நம்ம வந்து மாவு எடுத்து ஊற்றிப்போம். கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக மேலே வந்து டெக்கரேஷனுக்காக ஊட்டிட்டு ஊட்டி வச்சுட்டு மேலே வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த கேக் வந்து பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீசஸ் போடணும். ரொம்பவே ஈஸி தான். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களே உங்கள் வீட்டில் ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டுனா ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த கேக்கில் முட்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.